திமுகவின் மூத்த முன்னோடியான ஆவடி நாசர் அமைச்சர் பதவியிலிருந்து நீக்கப்பட்டுள்ளார். அவர் திமுகவில் கடந்து வந்த பாதையை தற்போது பார்க்கலாம். துடிப்பான செயல்பாடு இல்லாத காரணத்தால் பால்வளத்துறை அமைச்சர் பதவியிலிருந்து ஆவடி நாசர் நீக்கப்பட்டுள்ளார். இந்த சூழலில் அவர் திராவிட முன்னேற்ற கழகத்தில் கடந்து வந்த பாதையை நினைவு கூறுவோம். ஆவடி நாசர் திமுகவின் ஆரம்பகால கட்சிக்காரர், MKSTALINின் உண்மையான விசுவாசி. திமுக இளைஞர் அணி செயலாளராக MKSTALIN இருந்த காலம் முதல் நாசரும் இளைஞர் அணியில் பொறுப்பு வகித்தவர். MKSTALIN இடும் கட்டளைகளை உடனடியாக நிறைவேற்றி அதிரடி காட்டியவர் ஆவடி நாசர். 1980களில் திமுக இளைஞர் அணி செயலாளராக MKSTALIN இருந்த காலகட்டத்தில் அன்றைய ஒருங்கிணைந்த செங்கல்பட்டு மாவட்ட இளைஞர் அணியில் முக்கிய நிர்வாகியாக இருந்த அவர் MKSTALIN மேற்கொள்ளும் சுற்றுப்பயணங்களிலும் அவருடன் சென்று கட்சிக்காக பாடுபட்டவர். கடந்த 2011 நடந்த உள்ளாட்சி தேர்தலில் ஆவடி நகராட்சி சேர்மனாக இருந்த ஆவடி நாசர் திருவள்ளூர் மாவட்ட செயலாளராகவும் உள்ளார். கடந்த 2016 தேர்தலில் அதிமுக சார்பில் போட்டியிட்ட மாஃபா பாண்டியராஜனிடம் சொற்ப வாக்கு வித்தியாசத்தில் தோற்ற அவர் அடுத்து நடந்த 2021 தேர்தலில் பெரும்பான்மை வித்தியாசத்தில் மாஃபா பாண்டியராஜனை வீழ்த்தி MLA ஆனார். இதனால் முதலமைச்சர் MKSTALIN 2021 தனது அமைச்சரவையில் பால்வளத்துறையை கொடுத்து நாசருக்கு இன்ப அதிர்ச்சி கொடுத்திருந்தார். அமைச்சரான சில நாட்களிலேயே தீபாவளி நேரத்தில் 1.5 டன் ஆவின் இனிப்புகளை முன்னாள் அதிமுக அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி தனது வீட்டிற்கு எடுத்து சென்று விட்டதாக கூறி பரபரப்பை ஏற்படுத்தினார் நாசர். ஆரம்ப காலத்தில் பால்வளத்துறையில் அதிக கவனம் செலுத்தி வந்த அவர் அதன் பிறகு தனது துறையில் நடைபெற்று வந்த பல்வேறு பிரச்சினைகளுக்கு உரிய தீர்வு காணாமல் விட்டதால் அமைச்சர் பதவி பறிக்கப்பட்டுள்ளது.